பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியை தூய்மைப்படுத்தும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. ஏரியில் கழிவுநீர் மற்றும் மனித கழிவுகள் கலப்பதாகவும் ஏரியை சுற்றி ஆகாய தாமரை செடிகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஏரியின் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஏரியின் அழகை பாதுகாக்கும் வகையில் கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் 80க்கும் மேற்பட்டோர் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 19 சிலிக்கான் மணல் லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டனர். எலாவூர் சோதனை சாவடியில் ஆய்வில் ஈடுபட்ட ஆரம்பாக்கம் காவல்துறையினர் அந்த வழியாக வந்த லாரிகளை மடக்கி சோதனை செய்தனர். இதில் ஆந்திர மாநிலம் கூடூர் பகுதியிலிருந்து சிலிக்கான் மணல் ஏற்றிக் கொண்டு வந்த 19 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆவில் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பொங்கல் போனஸ் நாள் கணக்கிட்டு வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை அம்பத்தூரில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்றுவது தொடர்பாக நோட்டீஸ் வழங்க வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரட்டூர் ஏரி அருகே உள்ள முத்தமிழ் நகர், முகாம்பிக் நகர் மற்றும் கங்கை நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறியது. இதையடுத்து ஏரி இடத்தை விட்டுவிட்டு வெளியே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்க வந்தனர். அப்போது அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் நடைபெறும் கேபிள் அமைக்கும் பணியால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் கேபிள் அமைக்கும் பணிக்காக இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் பணி நடைபெறுகிறது. அப்போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சோழிங்கர் அடுத்த பானாவரத்தில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கடந்த 1ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை பொதுமக்கள் மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி முதற்கட்டமாகவும் கடந்த 23ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல், திருத்தம் செய்தல் உள்ளிட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள மீன்பாடி வண்டிகள் இயக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக இயக்கப்படும் மீன்பாடி வண்டிகளை பறிமுதல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே மாட்டு வண்டிகள் மூலம் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பாடி கிராமத்தில் பாலாற்றியிலிருந்து மாட்டு வண்டிகள் மூலமாக சில சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபடுவதாக வந்த தகவலை அடுத்து ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் பாலாற்றி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆற்றிலிருந்து மாட்டு வண்டியில் மணல் கடத்தி வந்த 2 பேரை கைது செய்ததோடு 8 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 6 பேர் தேடி வருகின்றனர். பொய் வழக்கு போட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் தங்க நகை பட்டறை உரிமையாளர்கள் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். தங்கள் சங்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை திருட்டு தங்கம் வாங்கியதாக பொய் வழக்கு போட்டு செட்டிப்பாளையம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் பிராங்க்லின் கைது செய்ததாகவும் மேலும் அவரிடமிருந்து 25 சவரன் தங்கத்தை பெற்றுக் கொண்டதோடு அலைக்கழிப்பதாகவும் புகார் முடிவில் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக காவல் நிலையத்தில் உள்ள வளாக தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரின் முக்கிய பகுதியான அண்ணா சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் உள்ள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. சம்பவ இடத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏற்படும் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் இடிபாடுகளில் சிக்கிய வாகனங்கள் சேதமின்றி மீட்கப்பட்டது.
சென்னை அடுத்த மாதவரத்தில் மாநகர பேருந்து டயர் வெடித்ததில் பயணிகள் இரண்டு பேருக்கு கால்முறிவு ஏற்பட்டது. செங்குற்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து மாதவரம் ரவுண்டான அருகில் வரும்போது அதன் பின்பக்க டயர் வெடித்தது. இதில் இருக்கைக்கு கீழே பெரிய ஓட்டை ஏற்பட்டது. இதில் பேருந்தில் வந்த ராமன், முனிவர்தன் ஆகியோரின் கால்கள் மாட்டிக்கொண்டதால் அவர்களுக்கு எலும்பு பிரிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி மதுரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தொடங்கி வைத்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரத்தில் தொடங்கிய பேரணியானது திருமணி நாயக்கர் மகாலில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பேரணியில் தமிழகத்தில் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம் உள்ளிட்டவை இடம்பெற்றன. தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெரம்பூரைச் சேர்ந்த பாபு என்பவர் அளித்த புகாரை அடுத்து பெண்ணின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் தனது மனைவி சாதனாவுடன் வசித்து வரும் பாபு என்பவர் அவரது தாயாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மனைவி இங்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் பாபுவின் தாயார் லலிதா சிறிது நாட்களில் உயிரிழந்துள்ளார். ஆனால் தனது தாயார் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பாபு செம்பியன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நீதிமன்றத்தை பாபு நாடியுள்ளார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி பாபுவின் தாயின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது.